வலசரவாக்கம் வீட்டில் ஆள் இல்லாததுனால சமையல் ரூமில் அந்த ஒரு விண்டோ வழியாக ஜன்னல் வழியாக புறா உள்ளே வந்து முட்டை போட்டு அந்த முட்டை வந்து குஞ்சு பொறிச்சு நல்லா நான் கண்ணால் பார்க்கும்போதெல்லாம் நான் எப்போ செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக தான் அங்கே போவேன். அப்போ செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு வீடு பெருக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வரும்போது இதை பார்ப்பேன். பார்க்கும்போது குஞ்சு வந்து சின்ன சின்ன குஞ்சு இருக்கும். அதுக்கு அடுத்த தடவை போகும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா பெருசாகிட்டு அப்படியே நடந்து போய் அப்படியே பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். சரி பறந்துட்டு போயிட்டோம், சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டோம் அப்படின்னு நினைப்பேன். ஒவ்வொரு தடவை அப்படி நினைப்பேன். அந்த சமையல் ரூம் ஃபுல்லாக இந்த புறா கக்கா போட்டு 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 பயங்கரமாக ஸ்மெல்லும் பயங்கரமாக இருக்குது. இது அதுக்கு ஒரு கூடாரம் மாதிரி ஆகிப்போச்சு. சரி இப்படி இருந்தா எப்படிடா இதுன்னு சுத்தம் பண்ணலான்னு ஒரு பொம்பளைக்கு ஒரு 300 ரூபாய் பணத்தை கொடுத்து அதெல்லாம் செத்த கித்த எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணேன். கிளீன் பண்ணா கூட உள்ள வந்து குஞ்சு இருக்கு. அந்த முட்டை பொறிச்ச அந்த குஞ்சுங்க சின்ன சின்னதா இருந்துச்சு. அது கொஞ்சம் பெருசாகி நல்லா இவ்வளவு பெருசாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதெல்லாம் கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணோம். ஆனா நம்ம சும்மா கழுவிட்டு வந்துட்டா பிரயோஜனம் இல்லை. திரும்பி திரும்பி புறா உள்ள வந்து முட்டை போடும், குஞ்சு பொறிக்கும், அது பெருசாகும், ஓடி போயிடும். இது கூடாரம் மாதிரி ஆயிடுச்சாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாதனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்ப வந்து என்ன பண்ணணும், அந்த ஜன்னலை வந்து ஏதாவது ஸ்கிரீன் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள புறா வராத மாதிரி பண்ணி விட்டுணும். சரி அது பண்ணலாம்னா என்ன நினைச்சேன், ரெண்டு குஞ்சுங்க இருக்க அதை வந்து அந்த தாய் தானே அது கொண்டு வந்து அந்த கம்பு கோதுமை அதெல்லாம் கொடுத்துட்டு கொடுத்து போகும் போல இருக்கு. அது வாய சாப்பிடும். இப்படி இருக்கும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா எப்படிடா அந்த குஞ்சுங்க பெருசாகணுமே, இது முடிஞ்சதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு அடுத்த தடவை போய் பார்த்தா 10 முட்டை போட்டுட்டு இருக்கு. இப்போ 10 முட்டை போட்டுட்டு இருந்தா இந்த முட்டை குஞ்சு பொறிச்சு எப்போ நான் அந்த வந்து ஜன்னலை சாத்த முடியும்? ஜன்னலை சாத்துறது கம்மியா 2 முட்டை இருக்கும் போதே நான் எப்படியாவது என்ன பண்றது புரியாம தான் அது மாதிரி. சரி முட்டையா இருந்தா குஞ்சு பொறிக்கணும், குஞ்சா இருந்தா அதுக்கு அவங்க தாய் கொண்டு வந்து உணவு ஊட்டணும், பெருசாகணும். பெருசாயிடுச்சுன்னா அது பறந்து போகணும். இந்த லெவல்ல இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அந்த ஜன்னலை மூணா தானே உள்ள புறாம வராம இருக்கும், நம்ம அதை சுத்தம் பண்ண முடியும். என்னடா இது இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி ஒரு புறா வந்து இவ்வளவு பெருசாச்சு, ரெண்டு சின்ன சின்ன குஞ்சுங்க இருக்கு, அது கொஞ்சம் பெருசாகட்டும் பெருசாக மிச்சம் எல்லாம் முட்டைங்கள்லாம் அப்படியே இருக்கு. மனசுல என்ன தோணுச்சு, அதுக்கு முன்னாடி நாள் தான் நான் வந்து புறா கறி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அதனுடைய பெனிஃபிட்ஸ், புறாவுடைய அந்த கறியோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன உபயோகங்கள் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பார்த்தா இடுப்பு வலி போயிடுமா, மூட்டு வலிக்கு நல்லது, ரெண்டாவது உடம்புல வந்து பிளட் சர்க்குலேஷனை நல்லா பாஸ் பண்ணுவோம், பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்லா இதுன்னும் போது என் மனசில் என்ன தோணுச்சு, சரி புறாவுடைய கறிக்கு இவ்வளோ மகத்துவம் இருக்கா, பிளட் சர்க்குலேஷன் சரியா பண்ணுமா, இம்யூனிட்டி பூஸ்டரா, இம்யூனிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அப்புறம் இந்த பின்னாடி இருக்கிற இடுப்பு வலி போகும், இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கணும் போது சரி நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் புறா வந்து அது பறந்து போயிட்டோம், சுதந்திரமா பறந்துட்டோம் இப்படி இப்படி நம்ம நினைக்கிறோம். அது பாட்டுக்கு வருது போடுது வளருது, நான் போகும்போதே கண்ணால பாக்குறேன் அவ்வளவுதான், அதை நான் வளர்க்கறது கிடையாது இல்ல. சரி நான் நினைச்சேன் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, அந்த புறா கூண்டு தயார் பண்ணேன், அதுல போட்டுருந்துச்சு புறா, புறா வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துன்னு போய் அங்க அங்க வச்சேன். அது ரொம்ப புத்திசாலி போல இருக்கு, அதுல கோதுமையெல்லாம் போட்டா அந்த கிட்டே போக மாட்டேங்குது, அந்த உள்ள போனா மாட்டிக்குவோம்னு தெரிஞ்சதோ என்னவோ சுத்தமா அந்த கூண்டுக்குள்ளேயே போக மாட்டேங்குது. அது புரிஞ்சிருச்சு புறா வந்து ரொம்ப உஷாரா இருக்கு, அது மாட்டாது. அப்ப வந்து இந்த புறா வந்து நான் வளர்க்கல, அதை வந்து தடை பண்ணவும் முடியல, அது தானா வளர்ந்தன்னு ஒரு வேலை நான் அதை சாப்பிடணுன்றதுக்காக தான் ஒரு வேலை இந்த புறா வந்து இங்க வளர்ந்துருக்கோ என்னவோ, சரி செஞ்சு சாப்பிடலாம் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அட்டைப்பெட்டியில் வச்சு அங்கேருந்து வலசரவாக்கத்துலேருந்து தேனாம்பேட்டைக்கு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தேன். கொண்டு வந்துட்டு அதுக்கு காற்று கொஞ்சம் இருக்கிறதுனால நல்லா காமாக வந்துடுச்சு.
வீட்டில் கொண்டு வந்து வச்சேன். ஒரு சின்ன இதுலயே வச்சிருந்தேன். வச்சு 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 நைட் ஆனவுண்டு அது எப்படியோ அது வெளியில பறக்கணும் பறக்கணும்னு ரொம்ப ஆவல் பயம். அதுக்கு பயத்துல பறக்கணும்ட்டு பறந்து நேராக கிடுகிடுன்னு ஹாலில் ஒரு பறவை அப்படியே பறந்து டியூப்லைட் வழியாக போய் நேராக பீரோ மேலே ஏறிச்சு. ஹாலில் இருக்கிற பீரோ மேலே அப்படியே ஏறி வாட்டமாக, சரி பீரோ மேலேயே சரி அது வாட்டமாக இருக்குது மேலேயே இருக்குல்ல நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அப்படியே இருந்து அங்கே கொஞ்சம் ஒரு சின்ன கிணத்துல கொஞ்சம் தண்ணி வச்சோம். அதுக்கு கோதுமை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கோதுமை வச்சாச்சு. வச்சுட்டு இருந்தால் அப்போ நைட்டில் மற்ற கீஸ் 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 எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் போட்டுருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் வரையும் அந்த பீரோ மேலேயே இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணிச்சு, பீரோவில் இருந்து மேலே இருந்து கீழே பறந்து வந்துச்சு. கீழே பறந்து வந்த உடனே சரின்னு அப்போ நான் கையில் பிடிச்சி ஒரு இதில் போட்டேன். போட்டால் அது காத்தோட்டமாக தான் இருந்திருக்கு. அதில் இருந்து பறக்கிறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணி, வீடு வந்து எங்கே பறந்துருமோட்டு ஜன்னலெல்லாம் சாத்தி வச்சு கதவு இதெல்லாம் பார்த்தா அது பறந்து வெளியிலையும் போக மாட்டேங்குது. புது இடம், அதுக்கு தகுந்த சூழ்நிலை இல்லையோ என்னன்னு தெரியல, வெளியிலையும் போக மாட்டேங்குது. ஆனால் வீட்டுக்குள்ளேயே பறக்கணும் பறக்கணும்னா அந்த இப்படி இப்படி பறந்து 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 பார்க்குது. சரின்னு நேற்று என்ன பண்ணேன், இது சாப்பிடலாம் சாப்பிடலாம் செஞ்சு சாப்பிட்லான் போது ஒரு ரெண்டு ஒரு நாள் தள்ளி போச்சு. சரி இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு காலையில் செஞ்சு சாப்பிட்டுடலாம் அனு மனசில் நினச்சி முந்தானத்து நினச்சி சொன்னது. நேத்து என்ன கீழே வந்ததுக்கு அப்புறம் எடுத்து ஒரு இதில் போட்டா அந்த இதை கூட வெளியில வர்றதுக்காக மூக்கை வச்சு இது பண்ணி 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 இது பண்ணி சரின்னு இப்படி எடுத்து விட்டேன். எடுத்து விட்ட உடனே கொஞ்சம் அதுக்கு கிடுகிடுகிடுன்னு வந்து நான் காய்கறி இப்படி அறுத்துக்கிட்டு இருக்கேன், நேரா வந்து என் மடி மேலே ஏறிடுச்சு. நடந்து நடந்து அப்படி இப்படி கிடுகிடுகிடுன்னு வந்து என் மடி மேலே ஏறிடுச்சு. என்னடா இது மடி மேலே ஏறிடுச்சு, அப்படி ஒரு பாசமா வந்து மடி மேல குழந்தைங்க வந்து மடியில உட்கார்ற மாதிரி வந்து உட்காந்துச்சு. உட்காந்தது இப்படி 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 இங்க வரிடுச்சு. இங்க வந்து இது இங்க நின்னுகிட்டே இப்படி பாப்பா வருங்க அது மாதிரி அந்த புறா இங்க இருந்து இப்படியே பாத்துக்கிட்டு, என்னடா இது மடி மேல ஏறிட்டு இங்க வந்து ஏறிக்கிட்டு இப்படி பண்ணுதுன்னு நினைச்சேன். கீழே ஏறிட்டு பக்கத்துல இருக்க சேர் மேல ஏறிச்சு. சேர் மேல உட்காந்து நான் காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சேர்ல இருந்து என் மூஞ்சியே பாக்குது, இப்படியே கண்ணு உருட்டி உருட்டி என்னையே இப்படி 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 பாக்குது. ரொம்ப நேரம் அப்படியே பாத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னடா இப்படி அது பாசப்பழையா பொழியுது, என்ன இது, இது எப்படி நம்ம செஞ்சு சாப்பிட முடியும் அப்படின்னு மனசுல நினைச்சேன். சரி விட்டுடலாம் அப்படியே பறந்து போயிட்டோம் நினைச்சேன். பறந்து போயிட்டுக்கு அப்படியே விட்டுடலாம், அது கூட நல்லா பறக்க வந்துருச்சேன்னு. இங்க தேனாம்பேட்டில் வந்து இந்த கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு புறாங்க. நம்ம இப்படி விட்டோம்னா ராத்திரி நேற்று வேறு மழையெல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் மழை இருந்ததுனால மழையில விட்டாலும் கஷ்டம். நைட் நேரத்தில் எங்கே போய் தங்கும், தங்கிறதுக்கும் அதுக்கு புறா தங்கணும்னு ஒரு கூண்டு கிட்ட எங்கேயாவது இருக்கணுமே, புது இடமாச்சே அதுக்கு எங்கே போய் தங்க போகுது ஆனால் கொஞ்சம் மனசு, அது போன அப்புறமா கூட மனசில் அதே ஃபீலிங் இருக்கும், அது எங்கே போய் தங்கிச்சோ என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு. ஏன்னா இளம் புறா இல்லை, வேற புறாங்கெல்லாம் ஏதாவது பண்ணிடுச்சுன்னா இதை, அதனால வந்து அந்த ஃபீலிங் இருந்தோம் நான் நினைச்சிட்டேன். சரி வலசர வாக்கத்துல நம்ம சமையல் ரூம்ல எந்த இடத்துல அது வளர்ந்து இருந்துச்சோ அதே இடத்துக்கு போய் கொண்டு போய் வச்சிட்டோம்னா அதுக்கு பார்த்த இடம் ஞாபகமா இருக்கிற இடம், அவங்க அம்மா வேற அங்க வந்துட்டு வந்துட்டு போற இடம், அதனால வந்து அதுக்கு அவங்க அம்மாவும் அங்க இருப்பாங்க, கொண்டு போய் வலசர வாக்கம் சமையல் ரூம்லயே விட்டுடலான்னு மனசுல நினைச்சு இன்னைக்கு ஒரு அட்டை பெட்டியில எடுத்துன்னு போய் கொண்டு போய் அங்க வச்சேன். வச்சா அதுல இருந்து வெளியில வரமாட்டேங்குது அந்த அட்டை பெட்டியில இருந்து. அதுக்கப்புறம் நான் இப்படி இப்படி பண்ணி வெளியில எடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன நினைச்சேன், கொண்டு போய் விட்ட உடனே அப்பா விட்டாங்களேன்னு பறந்து போயிடும் நினைச்சேன். மனசுல பறந்து போயிடும்னு பார்த்தா பறக்கவே இல்லை, அப்படியே இருந்துகிட்டு அது என் கூடவே வாழணும்னு நினைக்குது போல இருக்கு. அந்த புறா வந்து அப்படியே நான் கூடவே வாழணும்னு மனசுல நினைச்சுன்னு இருக்குதோ என்னவோ, அது ஒரு நம்பிக்கை வச்சிருக்கு போல இருக்கு மேல. அதனால அது வந்து அப்படியே இருந்துச்சு. சரி கிளம்பி வரும் போதாவது அதுக்குள்ள போயிடுமான்னு பார்த்தா ஒரு 2 hours அங்க இருந்தேன். வீடு கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு செடிக்கு தண்ணி ஊத்திட்டு கிளம்பும் போது பார்த்தா அப்ப கூட அங்கே அந்த இதுல வந்து அந்த ஜன்னல் கொஞ்சம் பக்கத்திலேயே அந்த டேபிள் மாதிரி இருக்கும், டேபிள்ல மெதுவா நடந்து போய் அந்த கடைசியில அங்கேயே தான் இருக்குது, ஆனா பறந்து போல.
சரி, அப்புறமா வேவாதுக்கு மனசு எப்படி இருக்குமோ, பறந்து போறது பறந்து போட்டோம்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு குஞ்சுங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்து இருந்துச்சு. பார்த்தேன் பார்த்தேன் அந்த முட்டைங்கெல்லாம், அது 6 முட்டைங்க இருக்கு, பால்கனியில வேற 2 முட்டைங்க இருக்குது, அதெல்லாம் குஞ்சு பொறிச்சு. இப்போ இத வந்து செஞ்சு சாப்பிடலான்னு கொண்டு வந்தது. என்னால அது கொண்டு வரும்போது பஸ்ல வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல வந்து எந்த உயிருக்கும் தீங்கு இது பண்ணக்கூடாது, உயிரினத்தை வந்து இந்த மாதிரி சாப்பிடுறது வந்து கோழியா இருந்தாலும் ஆடா இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு உயிரை சாவடிச்சுட்டு நம்ம அதை சாப்பிடுறது தப்புன்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன், 1/2 hour வீடியோ. என்னடா இது, கையில வேற இதை எடுத்துக்கணும் வந்துட்டு இருக்கோம், இதை சாப்பிடணும்னு தானே கொண்டு வந்துட்டு இருக்கோம் புறாவை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வேற வீடியோ எப்படி இருக்கு, என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அந்த நினைப்புல வேற வந்த உடனே ஒரு காய்கறி கடையில ஒரு பழங்கிழம் காயெல்லாம் வாங்கும் போது அவர்கிட்டயே சஜஷன் கேட்கலான்னு கேட்டா அவர் என்ன சொன்னாரு, அம்மா வளர்த்த இந்த புறாவா இருந்தா இதை வந்து வளர்த்தது வந்து நம்ம அடிச்சு சாவடிச்சு சாப்பிடறதுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கும், அதனால வந்து நீங்க இது வேண்டாமா, வேணும்னா பணம் கொடுத்து கடையில வாங்கி சாப்பிடு. இப்ப எங்க கிடைக்குது வாங்கி சாப்பிடறதுக்கெல்லாம், அவ்வளவு ஈஸியா கிடைக்கிறது கிடையாது. அவர் சொன்னார், என்னடா இவர் இப்படி சொல்ற, நான் சொன்னேன் நான் வளர்க்கலங்க, நான் அதை வளர்க்கவே இல்லை, அது தானா வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு பெருசாகி நான் சாப்பிடறதுக்காக தான் அங்க அது மாதிரி அது வளர்ந்தோன்ற நினைப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு, அதனால தான் நான் கொண்டு வந்தேன், என்ன செய்யறது ஒன்றும் புரியல எனக்கு. சரி வீட்டுக்கு நீங்க என்ன நீங்க யோசிக்கிறீங்களோ யோசிங்க, ஆனா வேணான்ற மாதிரி சொன்னாரு. சரி கொண்டு வந்த அப்புறமா முன்னொருத்தர்கிட்ட சஜஷன் கேட்டேன், என்ன செய்யலாம் ஏது செய்யலாம், அதை வந்து இது மாதிரி கொண்டு வந்திருக்கேன் என்ன சமைச்சு சாப்பிடுறதா இல்ல விட்டுருதா. அவங்க என்ன சொன்னாங்க, நான் நீங்க வளர்க்கல, அது தானா உங்க வீட்டுல வந்து அதுவே தானா வளரும் போது அது நீங்க சாப்பிடுங்க, எப்படியும் புறா மாட்ட மாட்டேங்குது, புறா வந்து நம்ம பிடிக்க முடியல எதுவும் இல்லை, அதுவும் இம்யூனிட்டி பூஸ்டர் இத்தனி நன்மைகள் கொடுக்குது, அப்படி இருக்கும்போது நீங்க சாப்பிடணும்னு ஒன்று நீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க, என் மீன் கடல்ல உயிரோட இருக்கிற உயிர் ஜீவன் தான், அதை எடுத்துன்னு வந்து அதை சாப்பிடுச்சு தானே நம்ம சாப்பிட்றோம், கோழி வளர்த்தவங்க கோழிய வந்து நாட்டு கோழியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் வளர்த்தவங்க அதான் கோழிய வந்து பிடிக்கும் போதே ஓடும், அதை எடுத்து கூண்டு இது பண்ணி அதை சாவடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி இருந்தா அதையும் வெட்டி சாப்பிட்டு இதாவது எல்லாம் ஒவ்வொரு உயிரினும் அப்படிதான், ஆடு கூட ஆடு சாவடிக்கும் போது அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு உயிரினும் எது செஞ்சாலும் ஆடா இருந்தாலும் கோழியா இருந்தாலும் மீனா இருந்தாலும் எல்லாத்தையும் அப்படிதானே சாவடிச்சு தானே சாப்பிடுற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது புறா வந்து சாப்பிடுங்க, நீங்க நீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க, நீங்க வளர்க்கல உங்களுக்கு அந்த நினைப்பெல்லாம் வச்சுக்க வேண்டாம், சரி சாப்பிட்டுலாம் அந்த ஃபீலிங்ல இருந்தேன். இருந்தது இந்த புறா தன்னைத்தான் பாதுகாத்துக்கிறதுக்காக தன்னை அது போராடின போராட்டம் வந்து அந்த போராட்டத்துல தான் என் மனசு இதுவாச்சு, பறந்து தன்னை வந்து எஸ்கேப் ஆகணும் போகணும் என்னை வந்து எதுவும் பண்ணக்கூடாது இவங்கன்ற நினைப்போட இருந்துச்சு, அதனால நான் என் மனசு கொஞ்சம் அப்படியே இதாகி போச்சு. சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா சரி இது கொண்டு போய் விட்டுடலாம், எப்படி நான் நினைச்சனோ கொண்டு போய் அதே இடத்துல கொண்டு போய் விட்டுடலாம், அந்த சமையல் ரூம்லயே கொண்டு போய் விட்டுடலாம் நினைச்ச நினைப்பு நினைக்கிறேன். அந்த புறா நேரம் என் மடியில வந்து உட்காந்துச்சு, நான் நினைச்ச நினைப்பு புறாவுக்கு எப்படி தெரிஞ்சது தெரியல, மடியில வந்து உட்காந்துக்கிச்சு, மேல எப்படி ஏறிக்கிச்சு, என்னையே பாத்துக்கிட்டு என் மேல அன்பு செலுத்திருச்சு. நைட்டு சுத்தமா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பேசாம அந்த பீரோவுக்கு மேலேயே பேசாம படுத்துக்கிச்சு, கீஸ் கீசன் முன்னாடி நாளாவது சத்தம் போட்டுச்சு, நேற்று எந்த சத்தமும் கிடையாது, அதுக்கு பழகிட்டு என் கூடவே இருக்கணும்ன்ற நினைப்புல அதை கொண்டு போய் அங்க விட்டுட்டேன். இது வந்து கரெக்டா நான் செஞ்சது, கொண்டு போய் விட்டது கரெக்டா, இல்ல நான் சாப்பிட்டு இருக்கணுமா, ரெண்டுத்துல எது செஞ்சிருக்கணும் என்றது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு சொல்லுங்க. கொண்டு போய் விட்டது கரெக்டா, இல்ல நான் அதை வந்து செஞ்சு சாப்பிட்டு இருக்கணுமா, இது ரெண்டுத்துல எது கரெக்ட் சொல்லுங்க பாக்கலாம்.